Hey guys, this is Subraj Rajan here. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் கூட நினைக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஒரு வீடியோ மூலமா பிகாஸ் என்னன்னா வந்து என்னோட ஒரு சகோதரியோட ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. என்னோட சிஸ்டரோட ஒரு மேரேஜ். ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்படி பிஸி ஆகிட்டேன், அதனால வந்து வீடியோ பண்ண முடியல, உங்களையும் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல முடியும். இனிமே பார்த்தோம்னா ரெகுலராக நம்ம வந்து நிறைய விஷயம் பேசுவோம், இனிமே வந்து இந்த வீடியோ மூலமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி காய்ஸ், நம்ம என்னக்கிட்ட பார்க்க போறோம்னா வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட் சீரீஸ் எபிசோட் 9 பார்க்க போறோம். பேசிக்காக என்ன சொல்லுவோம்னா வந்து SFS எபிசோட்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, ஒன்றும் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக என்ன பார்ப்போம்னா வந்து நம்ம லைஃப்ல பார்த்துட்டு இருப்போம், நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்போம், இல்லை வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் நினைக்கிறோம். என்னன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு பர்சனலாக என்ன பிடிக்கணும் வச்சுக்கோங்களேன், மற்ற உலகங்கள் இருக்கு இல்லையா, மற்ற உலகங்கள் பற்றி படிக்கவும் பார்க்கவும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலுமே வந்து. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு விலங்கு பற்றி தான் பார்க்க போறோம் இல்லைங்களா. ஒரு இயற்கையோட ஒரு அற்புதமான ஒரு படைப்புன்னு சொல்லும் போது ஒரு பச்சைமந்தின்னு சொல்ல முடியும் கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ பச்சைமந்தின்னு சொன்னாவே வந்து நமக்கு என்ன தோணும், அது வந்து கலரை மாற்றிக்கும், அது எங்கே இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து கலரை மாற்றிக்கும், அதுக்கேற்ற மாதிரி கலரை மாற்றிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். உண்மையிலேயே பார்த்தோம்னா வந்து பச்சைமந்தி கலரை மாற்றிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக மாற்றிட்டு தான் இருக்கும், மேலுமே வந்து மாற்றிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அதனால் வந்து அது வந்து ஒரு இயற்கையோட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்புன்னு சொல்ல முடியும் மேலுமே வந்து. ஸோ பச்சை வந்து கலர் மாற்றுதா, ஸோ அது எப்படி மாற்று, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னது, இது பார்த்தோம்னா வந்து சயின்ஸ்குள்ளேயே பார்த்தோம்னா வந்து ஒரு பயாலஜின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, பயாலஜின்னு ஒரு ஜானர் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு டாபிக் வரும்னு சொல்ல முடியும். ஸோ அப்புறம் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி கலரை மாற்றுதா, ஸோ நம்ம வந்து கேட்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் கேட்பீங்க இந்த மாதிரி ஏன் வந்து பச்சை வந்து கலரை மாற்றுது அப்படின்னு கேட்டால் வந்து, ஸோ நம்ம வந்து காமனாக ஒரு ரீசன் சொல்லிட்டு இருப்போம், இந்த மாதிரி வந்து அது வந்து மறைஞ்சிக்கும், அது எங்கே உட்காந்துருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி கலரை மாற்றிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம காமனாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் வந்து. ஸோ உண்மையாக வந்து அந்த பச்சை வந்து கலரை மாற்று இல்லையா, சேஞ்ச் பண்ணது இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னது, உண்மையான ரீசன் என்னது, அது ஏன் வந்து கலரை மாற்று, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் பார்க்க போகிறோம் மேலுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் மேலுமே வந்து. சரி காய்ஸ், வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா, லெட்ஸ் கோ. ரெண்டுமே வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர் தான், இதையே வந்து பார்த்தோம்னா வந்து ரெட்டாக இருக்குது, இதையே வந்து ப்ளூவாக இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் வந்து உங்களுக்கு உங்களோட மனசில் என்ன தோணும், இது வந்து பார்த்தோம்னா வந்து ரெட் கலரில் ஒரு பெயிண்ட் இருக்குது அதனால் வந்து ரெட்டாக தெரியுது, இது வந்து ப்ளூவாக தெரியுதுக்கு அது ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அது ப்ளூவாக தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது. சயின்டிஃபிக்கில் பார்த்தோம்னா வந்து அது தப்புன்னு சொல்ல முடியுங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு நம்ம ஒரு பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்மெண்ட்ஸ்னால் தமிழ்னா வந்து நிறமைகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பொருளுக்கு பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருளுக்கு நியமனா வந்து பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருளுக்கு நேம் என்ன வந்து பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெயிண்ட் நம்ம அடிக்கிறோம் இல்லையா, பெயிண்ட் பார்த்தோம்னா வந்து ஒரு பிக்மெண்ட்ஸ் தான் பேசிக்காக, ஓகே ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா வந்து பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெயிண்ட்டும் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு டைப்னு சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இது பார்த்தோம்னா வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, இது பார்த்தோம்னா வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மாதிரி ஒரு ரெட் கலர் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்குது, இது வந்து பத்துக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ வந்து இப்போ பார்த்தோம்னா சடனாக வந்து நாங்கள் லைட்னை ஆஃப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டிங் வந்து கட் ஆகுது, இருட்டாயிருது. அப்போ பார்த்தோம்னா இந்த பொருள் வந்து நமக்கு தெரியுமா, ஸோ இந்த பொருளோ அந்த பொருளோட கலரோ நமக்கு தெரியுமா, தெரியாது இல்லையா. இருட்டாக இருக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு பொருளும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் பிக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிக்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா வந்து ஒரு பொருளுக்கு நிறத்தை தர முடியுமான்னு கேட்டால் வந்து பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. என்னன்னா வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு லைட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல முடியும். லைட்டும் ப்ளஸ் பிக்மெண்ட்டும் சேரும்போது தான் பார்த்தோம்னா வந்து ஒரு பொருள் நமக்கு தெரியும், அந்த பொருளோட கலர் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது லைட் நமக்கு எங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது, நமக்கு ஒரு ஜென்ரலாக பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாக பார்த்தோம்னா வந்து ஒரு சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன்லேருந்து பார்த்தோம்னா லைட் நமக்கு கிடைக்குது, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சூரிய ஒளி நமக்கு கிடைக்குது. இல்லை வந்து நாம வந்து தயாரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, நாம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து தயாரிச்சு வச்சிருக்கோம், என்னன்னா வந்து ஒரு பல்ப் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு டார்ச் லைட்டு அதுலேருந்து பார்த்தோம்னா வந்து நமக்கு
ஒரு லைட் வந்து சோர்ஸா நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் சோ லைட் கிடைக்குது அங்க இருந்து ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது அந்த லைட் பார்த்தோம்னா இது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம கண்ணுக்கு வரும்போது தான் பார்த்தோம்னா ஒரு பொருள் தெரியும் சோ அந்த பொருளோட கலர் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியும் அந்த பொருள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்னு சொல்ல முடியும் ஒரு லைட் சூரிய ஒளி பார்க்கும்போது பட்டு நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரதிபலிக்குன்னு சொல்ல முடியும் பிரதிபலிச்சு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வரும் கண்ணு வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லும் அப்படிதான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து செவப்பு நிறமா தெரியறது பார்த்தோம்னா என்ன ரீசன் வச்சுருக்கீங்களேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் லைட் இருக்கா ஒரு ஒயிட் லைட் இருக்கு பார்த்தோம்னா ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா வந்து செவன் கலரோட காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் லைட்னு சொல்லுவாங்க ஸோ விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ விப்ஜிஆர் விஐபி இது இது ஏழுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர்ஸ் இந்த ஏழுமே நம்ம வந்து கலந்துனா தான் நமக்கு வந்து ஒயிட் லைட் கிடைக்கும் ஸோ வந்து ஷார்ட் ஃபார்ம் எழுதிருக்கேன் விப்ஜிஆர்னா வந்து வினா வயலட் ஐனா வந்து இண்டிகோ ப்ளூ பினா வந்து ப்ளூ ஜினா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒய்னா எல்லோ ஓன ஆரஞ்சு ஆறுனா பார்த்தோம்னா ரெட்டு ஸோ இந்த ஏழு கலர்னு பார்த்தோம்னா நம்ம கலந்தோம்னா பார்த்தோம் வந்து காம்பினேஷன் தான் பார்த்தோம்னா வந்து ஒயிட்னு சொல்ல முடியும் ஒயிட்னு தனியாக வந்து ஒரு கலர் கிடையாது ஸோ இந்த ஏழு கலர் நம்ம வந்து கலக்கும் கலக்கும் போது தான் பார்த்தோம்னா வந்து ஒயிட்டாக மாறும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் சூரிய ஒளி பார்த்தோம்னா ஒயிட்டாக இருக்கா ஸோ இந்த ஒயிட் லைட்ல பார்த்தோம்னா வந்து இந்த ஏழு கலருமே இருக்கும் இந்த ஏழு கலரே நம்ம கலந்தால் தான் பார்த்தோம்னா வந்து ஒயிட் லைட் கிடைக்கும் அதே மாதிரி சூரிய ஒளியிலிருந்து பிறந்த ஒளியும் கூட பார்த்தோம்னா வந்து ஏழு கலருமே வந்து கலந்துருக்குன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சூரிய ஒளி பார்த்தோம்னா வந்து ஸோ இது மேலே படும்போது இது மாதிரி படுது ஸோ அந்த சூரிய ஒளியில் பார்த்தோம்னா இருக்கு ஏழு கலர் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏழு கலர் இருக்கு இது மேலே படும்போது பார்த்தோம்னா வந்து இது செவப்பு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல செவப்பு மட்டும் செவப்பா மட்டும் எப்படி தெரியுது ஸோ ஒயிட் லைட் பார்த்தோம்னா வந்து ஏழு கலராக வந்து பார்த்தோம்னா வந்து இருக்கு ஏழு கலரோட காம்பினேஷன் ஒயிட் லைட்டாக இருக்கு ஸோ இந்த ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த ஒரு பொருள் மேலே படும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு கலராக தெரியணும் இல்லையா ஏன் தெரியல ஏன்னா அந்த வந்து ஒரு செவப்பா மட்டும் ஏன் தெரியுதுன்னு கேட்டால் வச்சுக்கோங்களேன் இந்த பிக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் ஒரு செவப்பு நிறுத்தி தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட் சொல்ல முடியும் அப்படி ஒன்று வச்சுக்கோங்களேன் ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு கலராக இருக்கு அந்த ஏழு கலர் வந்து படும்போது இந்த பிக்மெண்ட் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவப்பை தவிர இந்த செவப்பை தவிர வந்து மற்ற எல்லா கலரையும் பார்த்தோம்னா ஆறு கலரையும் பார்த்தோம்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரெட் கலர் மட்டும் பார்த்தோம்னா வந்து வெளியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்சர்வ் என்னது அவ உட்கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆறு கலரையும் பார்த்தோம்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த ரெட் கலர் மட்டும் பார்த்தோம்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் நான் வந்து இப்போ டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் காய்ஸ் நம்ம வந்து இப்போ டயக்ராம் உடஞ்சாச்சும் சொல்ல முடியும் நம்மகிட்ட பார்த்தோம்னா வந்து ஒரு பொருள் இருக்கு இப்போ ஓகேங்களா ஸோ நம்மளோட பொருள் வந்து இதுதான்ங்களா ஸோ இந்த பொருள் பார்த்தோம்னா வந்து என்ன வந்து நிறம் முடியுது அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் முடியுதான்னு சொல்ல முடியும் ஒரு சிவப்பு நிறம் முடிய பொருள் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும் இதுதான் வந்து அந்த பொருள் பார்த்தா இந்த பொருள் மேலே பார்த்தோம்னா வந்து ஒரு சூரியன்லேருந்து வர லைட் வந்து படுதுங்களா ஒரு ஒயிட் லைட் சூரியன்லேருந்து வர ஒரு ஒளி வந்து அது மாதிரி படுது சூரிய ஒளி பார்த்தோம்னா என்ன கலரில் இருக்கும் ஒரு ஒயிட்டாக இருக்கும் ஒரு வெள்ளையாக இருக்குன்னு சொல்ல முடியும் நான் முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா வெள்ளை பார்த்தோம்னா வந்து என்னன்னா இந்த மாதிரி விப்ஜிஆர்னு சொல்ல முடியாது விஐபிஜிஒய்ஓஆர் இந்த ஏழு கலரையும் வந்து இந்த ஏழு கலரையும் கலந்தோம்னா வச்சுக்கோங்க அது வந்து ஒயிட்டாக மாறிடும் இந்த செவன் கலர்ஸோட காம்பினேஷன் தான் பார்த்தோம் வந்து ஒயிட்னு சொல்லியிருக்கோமா ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய ஒளியோ இல்லை வந்து வீட்டில் ஏதோ ஒரு பல்ப் இருக்கும் இல்லையா சம்திங் நம்ம வீட்டில் இருக்கிற சோர்ஸ் பல்ப் இல்லை வந்து டார்ச் ஏதாவது சரி நான் வந்து சூரியன் வச்சிருக்கேன் சூரியன்லேருந்து வர அந்த ஒயிட் லைட் பார்த்தோம் வந்து இந்த ஒரு ரெட் கலர் ஒரு சிவப்பு நிறமுடைய ஒரு பொருள் மேலே படுது சிவப்பு நிறம் ஒரு பொருள்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பொருள் மேலே என்ன இருக்கணும்னு வச்சுக்கோங்க சிவப்பு நிறத்தை தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு நிறமைகள் இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த நிறமைகள் என்ன பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அந்த சூரிய ஒளி வருதா அந்த சூரிய ஒளி ஒயிட்டாக இருக்கும் அந்த ஒயிட் கலர் பக்கம் வந்து ஏழு கலர் இருக்கும் ஸோ இந்த ஏழு கலர் பக்கம் வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் வந்து இந்த சிவப்பு நிறம் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா வந்து இந்த ஏழு கலர் இருக்கக்கூடிய அந்த ரெட்டை மட்டும் விட்டு இந்த எல்லா கலரையும் வந்து பார்த்தோம் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும் ரெட்டை மட்டும் பார்த்தோம் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெட் கலர் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் பார்த்தா வந்து அதுக்கு மேலே படக்கூடிய சூரிய ஒளியில் இருக்கிற அந்த ஆறு கலர் ரெட்டை தவிர இந்த ஆறு கலரையும் பார்த்தோம்னா வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும் உக்க வரந்துக்கும் அப்படியே முழுங்கிடும்னு சொல்ல முடியும் ஆறை மட்டும் அந்த ரெட் கலர் மட்டும் பார்த்தோம்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் பார்த்தா வந்து நம்ம கண்ணுக்கிட்ட வரும்போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் கண்ணு பார்த்தா வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்தா இருக்குது அந்த பொருள் பார்த்தா வந்து ரெட் கலரை பார்த்தோம்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது அப்படி இருக்கும்போது அந்த பொருள் பார்த்தா வந்து ஒரு சிவப்பு நிறமுடைய பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணு வந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்ல முடியும் ஸோ அடுத்து பார்த்தா வச்சுக்கோங்களேன் சில பொருள்லாம் பார்த்தா வந்து ஒரு ஒரு வெள்ளை கலராக இருக்கும் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் ஸோ ஒரு ஒயிட்டாக இருக்கும் இந்த போர்டு கூட பார்த்தோம்னா ஒயிட்டாக இருக்கா ஸோ அப்படி இருக்கும்போது வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போகிறேன் பாருங்க இப்போ இந்த ஒரு பொருள் பார்த்தோம்னா வந்து ஒரு ஒயிட்டாக இருக்குது டபுள்யூன்னு போடுறேன் ஸோ ஒயிட்டாக இருக்குது இப்போ சூரிய ஒளியிலேருந்து பார்த்தோம்னா வந்து ஒயிட் லைட் வருது ஒரு லைட் வருது லைட் பார்த்தோம்னா வந்து அப்படியே இந்த ஒரு பொருள் மேலே படுது
படமா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஒயிட்டா இருக்கிற பொருள் என்ன பண்ணோம் வச்சுக்கோங்களேன், சூரிய ஒளி பார்த்தோம், சூரிய ஒளி இருக்கிற அந்த ஒயிட் லைட் பார்த்தோம் வந்து எல்லா லைட்டுமே பார்த்தோம், இந்த ஏழு ஏழு கலரையும் பார்த்தோம் வந்து எந்த கலரையுமே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணாம எல்லா கலரையும் பார்த்தோம் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தோம் வந்து ஒயிட்டா தெரியும் சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படி பட்டு எல்லா கலரையுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடும், எதையுமே அப்சார்ப்ஷனே பண்ணாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரு போர்டு பார்த்தோம் ஒயிட்டா இருக்கா அப்படிங்கும்போது, ஸோ இந்த ரூம்ல இருக்கிற ஒரு லைட் இருக்கும் இல்லையா, ஒரு லைட் இருக்கு, ஸோ அந்த லைட் ஒரு ஒயிட் லைட் பார்த்தோம்னா இந்த போர்டு மேலே படம்போது இந்த ஒரு ஒயிட் போர்டு பார்த்தோம்னா வந்து எந்த கலரையுமே அப்சார்ப்ஷன் பண்ணாம அந்த ஒயிட் குள்ள இருக்கிற அந்த ஒயிட் லைட்லேருந்து வர ஒரு பல்ப்ல இருந்து வர அந்த லைட்ல இருக்க ஏழு கலர் இருக்கு இல்லையா, அந்த ஏழு கலர்ல எந்த கலரையுமே பார்த்தோம்னா வந்து அப்சார்ப்ஷன் பண்ணாம எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடும். அப்படிங்கிறதால பார்த்தோம்னா வந்து இந்த ஒயிட் போர்டு வந்து ஒயிட்டா தெரியும் சொல்ல முடியும். எந்த ஒரு பொருளும் அப்படிதான், ஒயிட் போர்டு எந்த ஒயிட் ஒரு வெள்ளை கலராக இருக்கிற பொருளும் சரி அப்படிதான், எந்த ஒரு கலரையுமே அப்சார்ப்ஷன் பண்ணாமல் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டே இருக்கும், அதாவது பிரதிபலிச்சிட்டே சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தா வந்து இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா வந்து பிளாக், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளாக் ஒரு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக்காக ஒரு பொருள் இருக்கு, இது வந்து பிளாக் ஆகுன்னு வச்சுக்கலாம், ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு, ஒரு சூரிய ஒளியோ இல்லை வந்து வீட்டில் ஒருத்தர் ஒரு பல்பு டார்ச் எதாவது சரி, ஸோ அதுலேருந்து வர ஒரு ஒயிட் லைட் பார்த்தோம்னா வந்து இந்த ஒரு பொருள் மேலே படம் போகுது, அப்படியே ஒரு படுது லைட் படுது படமாக பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பிளாக்காகிற ஒரு பொருள் மேலே என்ன இருக்கும், பிளாக் தர ஒரு ஒரு கருப்பு நிறம் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்குமா, ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ் ஒரு பெயிண்ட் இருக்குமா, அந்த பெயிண்ட் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சூரிய ஒளியோ ஒரு பல்போ அதுலேருந்து வர அந்த ஒளியை பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும், எந்த ஒரு லைட்டையும் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணாமல் ஃபுல்லாக அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வேஷன் பண்ணிட்டு எந்த ஒரு லைட்டும் ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது, ரிஃப்ளெக்ஷன் பண்ணாதான் பார்த்தோம் வந்து அந்த ஒரு ஒரு பொருள் பார்த்தோம் வந்து கருப்பாகும் சொல்ல முடியுங்களா. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா கருப்பான பொருளும் அப்படி தான் இருக்கும், எந்த ஒரு ஃபுல்லாக எல்லா லைட்டையும் வந்து எல்லா லைட்டும் அப்சார்ப்ஷன் எல்லா லைட்டுமே அந்த ஒரு ஒயிட் லைட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கலரையும் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு கலரையும் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது பிளாக் கலர் பொருள் அப்படின்னு அப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்களேன், இப்போ லைட் இருக்கா, இப்போ வந்து சூரிய ஒளி வருது, சூரிய ஒளி என்ன சொல்லுவோம் வச்சுக்கோங்க அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லுவோமா. ஸோ அதுவும் வந்து பார்த்தா ரேடியேஷன் என்னது, ரேடியேஷன் தான் தமிழில் சொல்லுவாங்க வந்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு பிளாக் கலரில் இருக்கிற ஒரு கருப்பு கலர் இருக்கிற பொருள் பார்த்தோம்னா வந்து எல்லா கலரையுமே வந்து எல்லா கலருமே என்ன அர்த்தம், ஒரு ஒயிட் லைட் ஃபுல்லாக அப்படியே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிக்குது, அதாவது எல்லா ரேடியேஷனையும் அப்சார்ப்ஷன் பண்ணிக்குது, ரேடியேஷன் அப்சார்ப்ஷன் பண்ண என்ன ஆகும் ஃபுல்லாக வந்து உட்கா வந்துட்டே இருக்குது பிளாக் கலராக இருக்கிற பொருள் பார்த்தோம்னா வந்து. அப்படிங்கும்போது பிளாக் கலராக எந்த பொருள் இருக்கோ அது பார்த்தோம்னா வந்து எல்லா ரேடியேஷனும் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியும். அதுதான் வந்து அதுக்கு நேம் என்ன வச்சுக்கோங்களேன், பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ஆகிற எந்த பொருளும் பார்த்தோம்னா வந்து எல்லா ரேடியேஷனும் அப்சார்ப்ஷன் பண்ணிக்கிட்டு அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட் இருக்குங்களா, இதுக்கு நேம் என்ன வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து பிளாக் ட்ரெஸ்லாம் போட வந்து போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் கலர் ஒரு ட்ரெஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணணும் வந்து இந்த சூரிய ஒளி எல்லாத்தையுமே அப்சார்ப்ஷன் பண்ணி வச்சுக்கும், உடம்பு வந்து ஹீட் பண்ணி விட்ருவோம். அதனால வந்து பிளாக் கலராக எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் கலராக ஒரு ட்ரெஸ் போட்டு வெளியே போனோம்னா சூரிய ஒளி இருக்க எல்லாம் சூரிய ஒளி வருதா, அந்த ஒளி வந்து எல்லா கலரையும் அந்த ஒயிட் கலர் அந்த சூரிய ஒளி வருது. ஸோ இந்த ஒளியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும், எதுவுமே ரிஃப்ளெக்ஷன் பண்ணாமல் ஃபுல்லாக அப்சார்ப்ஷன் உட்க வந்துக்கிட்டு பார்த்தோம்னா வந்து அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உடம்பு நம்ம ஹீட் பண்ணி விட்ருவோம், அதனால பார்த்தோம்னா வந்து பிளாக் கலராக எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி பிளாக் கலருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒயிட் பார்த்தோம்னா வந்து எல்லா கலரையும் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும், அதனால ஒயிட்டாக தெரியுமா. ஸோ அப்படி இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், அது பார்த்தோம்னா வந்து ஒயிட் கலரை பார்த்தோம்னா வந்து நம்ம மோஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் கலர் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் பார்த்தோம் வந்து எல்லாத்தையும் அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும், எதையுமே ரிஃப்ளெக்ஷன் பண்ணாமல் எல்லாத்தையும் அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும் ஃபுல்லாக. அப்படிங்கும்போது வச்சுக்கோங்களேன் பிளாக் கலரை பார்த்தோம்னா வந்து லீஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் வந்து கான்செப்ட். பார்த்தோம்னா நம்ம ஒரு பச்சோந்தி பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை புரிஞ்சுட்டா மட்டும்தான் பார்த்தோம் வந்து பச்சோந்தியோட கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். பார்ப்போம் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம மெயின் கான்செப்டில் வந்தாச்சுன்னு சொல்ல முடியும். பின்னாடி என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கெமாலியன் ஸ்கின், அதாவது பார்த்தோம்னா வந்து பச்சோந்தியோட தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பச்சோந்தியோட தோல் பார்த்தோம்னா வந்து நிறைய அடுக்குகள் இருக்கும், லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா லேயர்ஸ் பார்த்தோம்னா வந்து பச்சோந்தியோட ஸ்கின்ல இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பச்சோந்தியோட ஸ்கின் பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும், இதுதான் அதோட ஸ்கின்னா இருக்கும். ஸோ அந்த தோல்ல பார்த்தோம்னா வந்து அந்த மேல அந்த இப்போ நம்ம பார்க்கணும் ஒரு பச்சோந்தி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ மேலாவது என்ன இருக்கும், அந்த மேல் அடுக்கு என்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயராக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா வச்சுக்கோங்களேன் வந்து பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும், ஒரு வந்து ஒளி வந்து போய் உள்ளே போயிட்டு ஸோ அந்த பக்கம் என்ன இருக்கு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு கண்ணாடி மாரி ஒரு லேயர் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம்னா வந்து ஒரு நாலு லேயர் இருக்கும், அந்த நாலு லேயர் பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபோர் லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோர் லேயர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், க்ரோமோட்டோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரோமோட்டோ ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க குரோமோ அப்படின்னு இருக்கா. ஸோ குரோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன், குரோம் அப்படின்னா வந்து ஒரு தமிழ் மீனிங் என்னன்னா வந்து
ஒரு கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிறங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். குரோம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பார்த்தா வந்து மீனிங் என்னன்னா வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறங்கள் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும். ஸோ குரோமோட்டோஃபோர் சொல்லுவாங்க. ஸோ குரோமோட்டோஃபோர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு நாலு லேயர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். டிரான்ஸ்பரண்ட் கீழே பார்த்தா ஒரு நாலு லேயர்ஸ் இருக்கும். அந்த நாலு லேயர்ஸ் வந்து இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா குரோமோட்டோஃபோர் சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலு லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர் என்ன வச்சுக்கலேன், அரைடோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைடோஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரில் பார்த்தோம்னா நிறைய செல்ஸ் இருக்கும், நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த அரைடோஃபோர்ஸ் அந்த ஒரு லேயரில் இருக்க நிறைய செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செல்ஸில் பார்த்தோம், செல்களில் பார்த்தோம்னா வந்து நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன பிக்மெண்ட்ஸ்னா வச்சுக்கோங்களேன், ப்ளூ கலர் பிக்மெண்ட்ஸ், ஒயிட் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ப்ளூ கலர் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு நிறமைகள் இருக்கும். ஒயிட் கலர் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கான்செப்டோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து அடுத்த உள்ள அதுக்கு அரைட் ஆஃப் ஃபோர்ஸ் கீழே என்ன இருக்குன்னா வந்து ஜாந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் பார்த்தோம் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் பார்த்தோம் வந்து என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும்னா, நிறமைகள் இருக்கும்னா ஒய், அதாவது எல்லோ பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். எல்லோ கலர் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும், நிறமைகள் இருக்கும். சிம்பிளாக சொன்னால் பெயின் மாதிரி ஓகேங்களா. அடுத்து வந்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஜாந்தோ ஃபோருக்கு கீழே என்ன இருக்குன்னா வந்து அரைத்ரோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரைத்ரோ ஃபோர்ஸ் பார்த்தோம்னா வந்து அந்த ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் பார்த்தோம் வந்து என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும்னா ரெட் கலர் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ரெட் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு அடியில், அதாவது டீப்பஸ்ட் லேயர் அடியில் லாஸ்ட் லேயர் என்ன வச்சுக்கோங்க, அந்த ஸ்கின்லேயே லாஸ்ட் லேயர் என்ன வந்து மெலனோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தா வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் பார்த்தோம்னா வந்து என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும்னா ப்ரௌன் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ப்ரௌன் கலர் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த லேயர் பார்த்தோம்னா வந்து நம்ம ஹியூமன் கலர் இருக்கு இல்லையா, நம்ம மனுஷனோட கலர் எப்படி ப்ரௌனிஷாக இருக்கு இல்லையா. ஸோ மனுஷனோட கலர் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த டீப்பஸ்ட் லேயரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து பச்சவந்தியோட ஒரு ரேர் குவாலிட்டி என்னன்னா வச்சுக்கோங்க, ஒரு ரேர் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா வந்து, ஸோ அதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். என்னன்னா பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்கின்ஸை பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்கின்ல இருக்கிற லேயர்ஸை பார்த்தோம்னா வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா வந்து அது எக்ஸைட்டேஷன் பண்ணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. அதாவது பார்த்தோம்னா எக்ஸைட்டேஷனாக வச்சுக்கோங்களேன், எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்புறம் என்ன வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணும், அதாவது சுருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எபிலிட்டி இருக்கு. தனித்தனியா இந்த ஒரு நாள் இந்த ஒரு இந்த லேயர்ஸ் இருக்கா, இந்த ஒரு லேயர் மட்டும் பார்த்தோம்னா வந்து அது வந்து எக்ஸைட் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணும் இல்லை வந்து சுருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மாதிரி தனித்தனியா வந்து எந்த ஒரு லேயரையும் பார்த்தோம்னா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது இல்லை வந்து கான்ட்ராக்ட் சுருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு இந்த ஒரு பச்சவந்தி கொஞ்சம் இருக்குன்னு சொல்ல முடியும். எக்ஸைடேஷன் வச்சுக்கோங்க, எக்ஸைடேஷன்ல வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அப்படிங்கிறது அந்த ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் இல்லாம ரிலாக்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, ஒரு சேவல் இருக்கு, ஒரு சேவல் பார்த்தோம்னா நார்மலா இருக்கும் தெரியுமா. ஸோ நார்மலா இருக்கும்போது அதோட இந்த இடத்துல ஒரு காது கீழே பார்த்தோம்னா வந்து காது மாதிரி சின்னதாக இருக்கும், கீழே பார்த்தோம்னா வந்து ஒரு நிறைய முடிகள் இருக்கும், அந்த இடத்துல முடி இருக்கும். ஸோ நார்மலா இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஒரு சேவல் என்ன பண்ணும், நார்மலா எல்லாம் முடியும் அப்படி சாந்தமா இருக்கும். ஒரு சண்டை போடும்போது கோவப்படும்போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடுகளம் படம்லாம் இருக்கு இல்லையா, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் நேர்லேயே பார்த்துருக்க முடியும், சண்டை படமா பண்ணோம்னா வச்சு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக விரிச்சிடும், அப்படியே வந்து அப்படி ஃபுல்லாக விரிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நார்மலாக இருக்கும்போது அதுக்கு நேம் என்ன வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே சண்டை படம்போது நல்லா விரிச்சிடும் இல்லையா, அப்போ வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது வந்து இங்கே இருக்கிற முடியெல்லாம் பார்த்தோம்னா ஒட்டி இருக்கும், நெருக்கமாக இருக்கும், அப்போ டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்காது, நெருக்கமாக இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக அந்த அப்படியே விரிச்சிருக்கும் தெரியுமா. அப்போ பார்த்தா அந்த கோவத்தில் இருக்கும்போது பார்த்தோம்னா வந்து அந்த எல்லா முடியும் வந்து அப்படியே அப்படி ஸ்ட்ரைட் ஆகிரும். அப்போ பார்த்தா வந்து ஒவ்வொரு முடியோட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ அதே மாதிரி அந்த சேவல் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி பார்த்தா வந்து இந்த பச்சோந்தி பார்த்தா என்ன பண்ணுன்னா அதோட ஸ்கின்ல இருக்கிற செல்ஸை பார்த்தா வந்து எக்ஸைட் பண்ணும், டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தும், அதாவது கான்ட்ராக்ட் பண்ணும், ஏன்னா வந்து அப்படி ரிலாக்ஸ் அப்படி குறைச்சிடும், அப்படி சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும். அந்த மாதிரி வந்து ஒரு ரேர் குவாலிட்டி பார்த்தா வந்து பச்சோந்திக்கு இருக்கு. அதாவது இந்த பச்சனோட ஸ்கின்ல இருக்கிற லேயர்ஸ் இருக்கா, லேயர்ஸ் குள்ள செல்ஸ் இருக்கா, அந்த செல்ஸை பார்த்தோம்னா வந்து செல்ஸோட டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தும், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணும் இல்லை வந்து ரொம்ப கம்மி பண்ணும், அப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கும், அப்படி டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிலிட்டி வந்து இந்த பச்சோந்தி இருக்குன்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இதுக்கும் அந்த ஒரு கலர் சேஞ்சுக்கும் என்னடா வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு கனெக்ஷன்னா, இங்கே போங்க இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து இந்த ஒரு அரைட் ஆஃப் ஃபோர்ஸில் பார்த்தோம்னா வந்து ஒரு ப்ளூ கலர் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸும் ஒயிட் கலர் தரக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கா. இப்போ பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பச்சோந்தி பார்த்தோம்னா வந்து ஒரு ப்ளூவாவோ ஒயிட்டாவோ மாறணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வச்சு என்ன பண்ணுன்னா வந்து இந்த அரைட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கிற செல்ஸை பார்த்தோம்னா வந்து அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும், இப்படி பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணும், உடனே ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும், அப்படியே வந்து இப்படி ரொம்ப அப்படியே சொல்கிறது அந்த விரிச்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணா வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும், இந்த ஒரு ஸ்கின்லாம் இந்த ஒரு ஸ்கின் லேயர்ஸ் வந்து மறைச்சிரும்,
இது மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணோம்னா, அந்த அரைட் ஃபோர்ஸ்ல இருக்கிற செல்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு ப்ளூ பிக்மெண்ட்ஸும் ஒயிட் பிக்மெண்ட்ஸும் அதுக்குள்ள இருக்குமா. வந்து பார்த்தோம்னா இந்த சூரிய ஒளி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு தோல் மேல படும்போது இந்த அரைட் ஃபோர்ஸ் தான் பார்த்தோம்னா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணோம் வந்து அதுக்குள்ள இருக்கிற இந்த ப்ளூ பிக்மெண்ட்ஸ் இல்ல ஒயிட் பிக்மெண்ட்ஸ் ரெண்டுல வந்து பார்த்தோம்னா வந்து ரைட் லைட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒயிட் பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒயிட் கலராக இருக்கிற எல்லா கலரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க ஒயிட்டா தெரியுமா. ஸோ அது மாதிரி ப்ளூ கலர் பிக்மெண்ட்ஸ் பார்த்தோம் வந்து லைட்ல லைட் வந்து ப்ளூ கலர் தான் தேவை அப்சர்ஷன் பண்ணிட்டு ப்ளூவை மட்டும் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ப்ளூ கலர் தேவையா வந்து இந்த ஒரு அரைட் ஃபோர்ஸை மட்டும் அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும் உடம்புல பண்ணிட்டு பார்த்தோம்னா வந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது பார்த்தோம் வந்து ப்ளூ மட்டும் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஸோ அப்போ ப்ளூ கலராக மாறிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது அதுக்கு பார்த்தோம் வந்து ரெட் கலராக மாறணும், பச்சை பார்த்தோம் ரெட் கலராக மாறணும் வந்து. ஸோ இப்போ இந்த அரைட் ஃபோர்ஸையும் சேண்ட் ஃபோர்ஸையும் பார்த்தோம் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாம் சுருக்கிடும், அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணிக்கும். கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த அரைத்ரோ ஃபோர்ஸ் அந்த ஒரு லேயரை மட்டும் பார்த்தோம்னா நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும் உடம்புல. பண்ணது பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த அரைத்ரோ ஃபோர்ஸ் பார்த்தோம்னா வந்து என்ன இருக்கு, செல்ஸ் இருக்கும். செல்ஸ்ல பார்த்தோம்னா வந்து ரெட் கலர் தரக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருக்குமா. ஸோ ரெட் கலர் தர பிக்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தோம் வந்து அப்போ இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த உடம்பால் படுற ஒவ்வொரு சூரிய ஒளியும் சூரிய ஒளி படும்போது பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த ஒரு அரைத்ரோ ஃபோர்ஸ் தான் வந்து எக்ஸ்பேண்டாக இருக்கும். அப்படின்னா வந்து அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து ரெட் கலரை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணோம்னா அவட உடம்பு பார்த்தோம்னா ரெட் கலராக மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எது தேவையோ அதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும், எது தேவையோ வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கும். அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாகவே வந்து எக்ஸ்பேன்ஷன் இல்லை கான்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தோம்னா வந்து அந்த செல்ஸையும் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணும் இல்லை கான்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அதுக்கு வந்து எபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம்னா வந்து பச்சை வந்து பார்த்தோம்னா கலரை மாற்று அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். இப்போ பார்த்தோம்னா வந்து பச்சோந்தி வந்து ஏன் வந்து கலரை மாறுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்க்கலாம். மேலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலுமே நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரெண்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பச்சோந்தி வந்து கலரை மாற்றுது இல்லையா, ஏன் மாற்றுது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு 3 reasons இருக்கு அப்படிங்களா. ஸோ எழுதிருக்கு பாருங்க, 3 reasons இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், நம்ம காமனாக வந்து கேட்குறாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஏன் கலரை மாற்றுன்னு கேட்டாங்கன்னா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவரோட பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எங்கே இருக்கோ அங்கே அந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மாதிரியே மாறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாறிக்கிட்டு பார்த்தோம்னா வந்து அது மறைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்களா. ஸோ அது பார்த்தோம்னா வந்து அதுக்கு நேம் என்ன வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் பார்த்தோம் வந்து கேமோஃப்ளாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து கேமோஃப்ளாஜ்னா பார்த்தோம் வந்து ஒரு உருவ மறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேமோஃப்ளாஜ் பார்த்தோம் வந்து ஒரு ஒரு பிரைமரி ரீசனான்னு கேட்டால் வந்து கன்ஃபார்மாக கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடையாது, பட் அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்றோமா, சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது பார்த்தோம் வந்து ஒரு உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமான காரணம் என்ன, ஒரு உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பட் இன்னொரு காரணம் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டாக சாப்பிடும்போது நம்ம வந்து நிறைய ருசிகளை வந்து ஒரு டேஸ்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்தோம் வந்து கேமோஃப்ளாஜும் வந்து ஒரு செகண்டரி ரீசன் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேமோஃப்ளாஜ் பார்த்தோம் வந்து ஒரு 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 மரத்து மேல் நின்றுருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு மரத்தில் நின்றுருக்கு, ஒரு ட்ரீல நிற்கும்போது பார்த்தோம்னா வந்து ஒரு அந்த மரம் பார்த்தோம் ரொம்ப பச்சை பசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தோம்னா வந்து அப்படியே பச்சை கலராக மாறிடும், முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் கலராக மாறிட்டு பார்த்தோம்னா வந்து அது மறைஞ்சிருக்கும். ஸோ மறைஞ்சிருக்கும்போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுன்னா வந்து மற்ற விலங்குகள் இருக்கும் இல்லையா, இதை விட பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விலங்குகிட்ட இருந்து பார்த்தோம்னா தப்பிச்சுக்கும். அப்படியே அந்த அந்த பெரிய பெரிய விலங்குகிட்ட இருந்து பார்த்தோம்னா வந்து இது மறைஞ்சு அப்படி தற்காத்து கொள்றதுக்கு பார்த்தோம்னா வந்து அந்த மாதிரி கலரை மாற்றிக்கும். அந்த சுற்றி என்ன இருக்கும் அந்த பேக்ரவுண்டு பார்த்தோம் வந்து இதுவும் மாறிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு மணல் மேல் இருந்துச்சுன்னா ஒரு சேண்ட் இருக்குல்ல, ஒரு மணல் மேல் இருந்துச்சுன்னா அது பிரவுனாக மாறிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு பச்சோந்தியும் இருக்கு, இல்லை வந்து ஒரு க்ரீனிஷான ஒரு ஒரு மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்து மேலே வாழக்கூடிய ஒரு பச்சோந்தியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி இருக்கும், இல்லை வந்து அது வந்து பிறக்கும் போதே வந்து அந்தந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அது பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பாலைவனத்தில் பிறந்த பாலைவனத்தில் பிறந்துச்சுன்னா சொல்ல ப்ரௌனிஷாக மாதிரி இருக்கும், ஒரு அடர்ந்த காட்டுல பிறந்துச்சுன்னா வச்சு வந்து ஒரு பச்சை கலராக பிறந்த பச்சை கலராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் உடல் அமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து இதுதான் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல முடியும் ஓகேங்களா, இதான் புரிஞ்சுக்கணும். வார்ம் அண்ட் கூல் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா, அதுக்கப்புறம் வார்ம் அண்ட் கூல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வார்ம் அண்ட் கூல் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து அது பார்த்தோம்னா வந்து ரொம்ப அது இருக்கிற இடம் பார்த்தோம்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும்போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணால் வந்து ரொம்ப வந்து திக்கான கலராக மாறிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும், ரொம்ப திக்கான கலராக மாறிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் இருக்குது, ஒயிட்டு இல்லை வந்து அப்படியே கொஞ்சம் போனோம் கொஞ்சம் திக்காக போனால் லைட் பிங்க்கு ஸ்கை ப்ளூவு இந்த மாதிரி நிறைய கலர் போட்டு இருக்கும்போது ப்ரௌனு திக் ப்ளூ ப்ரௌனாக இருக்கும்,
அப்புறம் பிளாக் லாஸ்டா. சோ இந்த இந்த எண்ட்ல பார்த்தா வந்து ஒயிட்டா இருக்கும், இந்த எண்ட்ல பார்த்தா வந்து பிளாக்கா இருக்கும். அப்படிதான் இருக்கும். சோ ஒயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வந்து பிளாக் கலர் வரைக்கும் அப்படியே திக் ஆகிட்டே போயிட்டு இருக்குமா, அப்படிதான் கலர் ஃபார்மேஷன் இருக்கும். சோ எப்படி இருக்கும்போது நீங்க பார்த்தா வந்து ஒரு ஒயிட் கலரா மாறுச்சுன்னா வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ஒயிட் கலரா வந்து ஒயிட் கலரா வந்து பச்சை வந்து மாறுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ ஒயிட் கலர் தான் எப்படி இருக்கும், எல்லா கலரையும் பார்த்தோம்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடும், அது வந்து அப்சார்ப்ஷனே பண்ணிக்காது. அந்த ஒயிட் கலர் பார்த்தோம்னா வந்து ஒயிட் கலர் பிக் பன்ஸ் பார்த்தோம்னா வந்து எல்லா கலரையும் பார்த்தோம் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடும், அப்சர்ப்ஷன் பண்ணாது. ஆனால் பார்த்தா ஒயிட் கலராக பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. அதுவே பிளாக் கலர், பிளாக் கலர் பார்த்தோம்னா வந்து எல்லா கலரையும், எல்லா கலர்னா என்ன அர்த்தம், கலர்னா என்ன அர்த்தம், அந்த லைட் பார்த்தோம்னா வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சுன்னு சொல்ல முடியும், எல்லா கதிர்வீச்சையும் பார்த்தோம்னா வந்து அப்சர்ப்ஷன் பண்ணிக்கும், ஃபுல்லாக உட்கா வந்துக்கும், பிளாக் கலராக இருக்கிற பொருள் எல்லாமே உட்கா வந்துருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது பிளாக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும், உட்கா வந்துக்கும். அப்படி இருக்கும்போது பிளாக் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற எந்த ஒரு பொருளும் பார்த்தோம்னா ஹீட் ரொம்ப ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து ப்ரௌனாக இருக்கும், ரொம்ப திக்கான கலர்லாம் அப்படி பக்கத்துல பக்கத்தில் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப அப்படி லைட் கலர்ஸ் எல்லாமே, லைட் கலர்ஸ் ஒயிட், ஒயிட் வந்து ரொம்ப இந்த இந்த எக்ஸ்ட்ரீமெண்ட், பிளாக் கலர் அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட், ஒயிட் பார்த்தோம் இந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் சொல்ல முடியும். ரொம்ப லைட்டான கலர்லாம் பிங்க், லைட் பிங்க் எல்லாம் வந்து லைட் ஸ்கை ப்ளூலாம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் இல்லையா. ஒரு லைட் கலர்ஸ் பார்த்தோம்னா வந்து அந்த பச்சை வந்து மார்ச்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தோம்னா வந்து அதோட உடம்பு பார்த்தோம்னா வந்து ரொம்ப கூலிங்காகவும் வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து பிளாக் கலர் ரொம்ப திக்கான கலர்ஸ் தான் மார்ச்னா, பிளாக்காவோ இல்லை ரொம்ப திக்கான ப்ரௌனிஷாவோ இல்லை ரொம்ப திக் ப்ளூவாவோ அப்படி ரொம்ப திக்கான கலராக மார்ச்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தோம்னா வந்து அந்த உடம்பு பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஹீட் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஏன் வந்து சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தோம்னா பச்சை வந்து பார்த்தோம்னா ரொம்ப கூலிங்கான பிளேஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து உடம்பு வந்து ஹீட்டாக வச்சுக்கணுமா. அப்போ என்ன பண்ணணும்னா வந்து ரொம்ப திக்கான கலர்ஸ், ரொம்ப ரெட்டு, ரொம்ப ப்ரௌனாக, ரொம்ப திக் ப்ரௌனாக இருக்கும், ரொம்ப பிளாக் ஷேப். ஸோ வந்து பிளாக் இந்த மாதிரி கலர்ஸாக மாறிட்டு பார்த்தோம் வந்து அப்போ பார்த்தோம்னா அந்த உடம்பு அந்த கலர்ஸ் அந்த திக்கான கலராக மாறவும் பார்த்தோம்னா அந்த உடம்பு பார்த்தோம்னா ஹீட் ஆயிரும் அப்படிங்களா. ஸோ இதான் அந்த ஒரு சயின்ஸ் கிளாஸ் பார்த்தோம்னா இந்த உடம்புல வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப ஹீட்டான இடத்துல இருக்கு, ரொம்ப வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப வந்து பிரைட்டிஷாக இருக்கும், அப்படியே ஒயிட்டாக இருக்கும், ஒயிட்டு பிங்க் அந்த மாதிரி லைட்டான கலர்ஸ்லாம் வந்து அதோட உடம்புல இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து வச்சுக்கோங்க, அது பார்த்தோம் வந்து ரொம்ப கூலிங்காக உடம்பு வச்சுருன்னு சொல்ல முடியும், ரொம்ப வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பச்சை பார்த்தோம்னா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும்போது பார்த்தோம்னா அவரோட உடம்பு பார்த்தோம்னா ரொம்ப கூலிங்காகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இங்கே வந்து அந்த ஆக்ட் ஆகும் இல்லையா, ரெண்டே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்து மூணாவது வந்து எக்ஸ்பிரஸ் மைண்ட் செட் அண்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மைண்ட் செட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லைங்களா. என்னென்னா வந்து பார்த்தோம்னா பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு கோவமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு கோவமாக இருக்குன்னா ஒரு ரெண்டு ஆண் பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பெண் பச்சை வந்து இருக்குன்னா வச்சுக்கோங்க, பெண் பச்சை வந்துக்காக பார்த்தா வந்து ஒரு ரெண்டு ஆண் பிடிச்சி சண்டை போட்டுக்கும். இப்படிதான் எல்லா ஒரு உயிரினத்துல அப்படிதான், ஒரு பொண்ணுக்காக பார்த்தா வந்து ரெண்டு பசங்க சண்டை போடுவோம், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா எல்லா உயிரினத்துலயுமே இருக்கும், யானை சிங்கம் எல்லாத்துலயுமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் வந்து பச்சை வந்துலயே இருக்கும், ஒரு பொண்ணுக்காக பார்த்தா ரெண்டு ஆண்கள் சண்டை போடும்போது பார்த்தோம்னா வந்து தன்னோட கோபத்தை பார்த்தோம்னா வந்து வெளியே காமிக்கிறதுக்கோசம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா வந்து இப்போ நாமளும் என்ன பண்ணுவோம்னா வந்து அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே பயங்கரமா கையில முறுக்கிட்டு அப்படியே உடம்புலாம் வந்து கன் மாதிரி வச்சுட்டு அப்படியே மூஞ்சில் காட்டுவோம் இல்லையா அந்த கோபத்தை. அது பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா வந்து பச்சை என்ன பண்ணா வந்து தன்னோட நிறத்துல காமிக்கும், அது வந்து ஒரு கோவம் வச்சுன்னா பார்த்தோம்னா வந்து என்ன பண்ணுன்னா வந்து அப்படியே ரொம்ப டார்க்காக ரொம்ப ரெட் கலராக வந்து மாற ஆரம்பிச்சிடும். அந்த கோவத்தை காமிக்கிறக்கோசம் பார்த்தோம்னா வந்து கலரில் உடம்புல இருக்கிற கலரில் பார்த்தோம்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும், அப்படியே ரெட் கலராக ரொம்ப திக்கான கலராக மாறி நான் வந்து கோவமாக இருக்கேன் அப்படின்னு காமிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப காமாகறனா வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப லைட் கலர்ஸ், ஒரு ஒயிட் கலராக இருக்கட்டும் இல்லை பிங்க் கலராக இருக்கட்டும், இந்த மாதிரி காமாக இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த மாதிரி கலர்ஸ்லாம் அது மாறிட்டு உட்காந்துருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்ன வந்து இந்த மாதிரி சண்டை போடும்போது அந்த மாதிரி இருக்குமா. அடுத்து வந்து வச்சுக்கோங்க அட்ராக்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஆண் பச்சை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து அட்ராக்ஷன் பண்ணும், அது பார்த்தோம்னா ஒரு இனப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இனப்பெருக்கம் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஆண் பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பெண் பச்சை வந்து அட்ராக்ஷன் பண்ணும்போது பார்த்தோம்னா வந்து என்ன பண்ணால் ரொம்ப வந்து ரொம்ப லைட் கலர் ஒரு பிரைட்டாக இருக்கும் தெரியுமா, ரொம்ப பிரைட்டான கலர்ஸாக வந்து அது மாறிக்கும். மாறிட்டு பார்த்தோம்னா வந்து ஒரு பெண் பச்சை வந்து பார்த்தோம்னா வந்து அது வந்து அட்ராக்ஷன் பண்ணும், அப்படிங்கிற பிரைட்டனா வச்சு ரொம்ப ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு பிங்காக திக் பிங்காக மாறிட்டு அப்படியே வந்து அட்ராக்ஷன் பண்ணும், ரொம்ப வந்து அவர் ரொம்ப பிரைட் கலராக மாறி பார்த்தோம்னா வந்து அந்த ஒரு பெண் பச்சை வந்து அட்ராக்ஷன் பண்ணுறது பார்த்தோம்னா வந்து இது அதுக்கும் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அதோட வார்ம் அண்ட் கூல் இந்த ரீசன் தான் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து எக்ஸ்பிரஸ் மைண்ட் செட், அவருடைய மைண்ட் செட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கும். அடுத்ததான் பார்த்தோம்னா கேமோஃப்ளேஜ் சொல்ல முடியும் தவிர, கேமோஃப்ளேஜ் பார்த்தோம்னா வந்து ஒரு முக்கியமான ரீசன் கிடையாது, இந்த வார்ம் அண்ட் கூல் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ரீசன் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தோம்னா ஒரு மைண்ட் செட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம்னா வந்து அவரோட கலர் சேஞ்சிங் எபிலிட்டி பார்த்தோம் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிட்டுருன்னு சொல்ல முடியும். இதுதான் வந்து கான்செப்ட், அவரோட ரீசனும் கூட இதுதான் ஓகேங்களா. காய்ஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இந்த வீடியோ பற்றின ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அடுத்து பார்த்தா வந்து இந்த வீடியோ பார்த்தினா ஏதோ ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து அந்த நாலேஜ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். அது வந்து எனக்கும் யூஸாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் உண்மையிலுமே. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து எங்களை எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ணுச்சுன்னா பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பார்த்தோம்னா வந்து என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து எங்களை பேசலாம் நீங்கள். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், சுப்ராஜ் ராஜன் சைனிங் ஆஃப் ஹியர். கூல்.